ட்ரான்ஸ் ஆலோவீரா கேப்சூல்ஸ். ஆலோவீரா அதாவது சோற்று கற்றாழையானது பண்டைய எகிப்தியர்களால் சாஸ்வதமான அதாவது மரணமில்லாத தாவரம் என்று அழைக்கப்பட்டது. இது தேவாமிர்த தாவரம். தொன்று தொட்டு அது அதன் குணமாக்கும் தன்மைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கு பொலிவூட்டும், குணப்படுத்தும், ஆறுதல் அளிக்கும் குண இயல்புகள் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சோற்று கற்றாழையில் 75 ஊட்டச்சத்துக்கள், 20 தாது உப்புக்கள், 12 வைட்டமின்கள், 18 அமினோ அமிலங்கள், 200 ஆற்றல் வாய்ந்த என்சைம்கள் அடங்கியுள்ளன. சோற்று கற்றாழையில் வைட்டமின் ஏ, B1, B2, B6, B12, வைட்டமின் சி மற்றும் இ, ஃபோலிக் அமிலம், நியாசின் ஆகியவை உள்ளன. காப்பர், அயன், சோடியம், கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம், குரோமியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் ஆகிய தாது உப்புகளும் சோற்று கற்றாழையில் காண கிடைக்கின்றன. சோற்று கற்றாழையில் இயற்கையாகவே அடங்கியுள்ள ஊட்டப் பொருட்கள் அதை உட்கொள்ளவும் வெளி பயன்பாட்டிற்கு ஏற்ற ஆபத்தற்ற மூலிகை பொருளாக ஆக்கியுள்ளன. குணமாக்கும் இயல்பு கொண்ட இந்த தாவரத்தில் பாலிசெக்ரேட்ஸ், மன்னன்ஸ், ஆந்த்ராக்வினோன்ஸ், லெக்டின்ஸ் போன்ற பலன் தரும் கூட்டுப் பொருட்கள் அடங்கியுள்ளன. இந்த ஊட்டப் பொருட்கள் அடங்கியுள்ளதால் பல்வேறு சிகிச்சை முறைகளுக்கு பயனாகக்கூடிய திறன் சோற்று கற்றாழைக்கு உள்ளது. சோற்று கற்றாழை சரும மற்றும் ரோம பிரச்சனைகளை குணமாக்குவதோடு அதன் அமைதிப்படுத்தும் இயல்பு உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் உதவுகிறது. அது ஜீரண மண்டலத்திற்கு ஒரு நிவாரணியாக செயல்பட்டு மலச்சிக்கல், அமில சுரப்பு, கல்லீரல் பலகீனம், அஜீரணம் மற்றும் வயிறு உப்பிசம் போன்றவற்றை சரி செய்யவும் பயன்படுகிறது. இது ட்ரான்ஸ் ஆலோவீராவை உண்மையிலேயே ஒரு அற்புதமான தயாரிப்பாக ஆக்குகிறது. உண்ண வேண்டிய அளவு நாளொன்றுக்கு உணவுக்கு பின் இருமுறை ஒரு ட்ரான்ஸ் ஆலோவீரா கேப்சூலை எடுத்துக் கொள்ளவும்.